கோயம்புத்தூர் காருண்யா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர். ஜூலை 7ஆம் தேதி பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:11 இருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் அது கிரியை செய்வதாக. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆபத்துகள் வரும், விபத்துகள் வரும், இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த சோதனைகள் வரும், இந்த பாடுகள் வரும், எல்லா மனுஷருக்கும் வரக்கூடிய அதே பிரச்சனைகள் வரும். ஆனால் அவைகள் அனைத்தின் மத்தியிலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை அழைத்தவர் உயர்ந்த அடைக்கலமாக நமக்கு இருக்கிறார். தைரியமாக இருங்கள். அப்படி பாக்கியம் பெற்ற அருமை சகோதரி முத்தாளம்பிகை விழுப்புரத்தில் இருந்து அவர்கள் சாட்சியை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களது 2 பிள்ளைகளையும் இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்த்தார்கள். விழுப்புரத்தில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்திருக்கிறார்கள். அக்கா மகன் கிரானைட் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தான். 2017ஆம் வருடத்திலே கிரானைட் கற்களை லாரியிலிருந்து இறக்கும்போது தவறி சுமார் 10 டன் எடையுள்ள கிரானைட் கற்கள் முழுவதும் அவன் மேல் விழுந்தது. இந்த விபத்து நடக்கும்போது அவனுடைய மனைவி 7 மாதம் கர்ப்பிணியாக இருந்தார்கள். அங்கிருந்து அனைவரும் கற்களை அகற்றி பார்த்தபோது அவன் பேச்சு மூச்சு இன்று கிடந்தான். அவனை பார்த்த யாவரும் அவன் இறந்து விட்டான் என்று கூறினார்கள். மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். மருத்துவர்கள் ஆல்மோஸ்ட் டெட், இனி பிழைக்க வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள். வாழ்க்கை முழுவதும் பிழைத்தாலும் படுக்கையில்தான் இருப்பான் என்றார்கள். இடுப்பிலிருந்து கால் வரை உள்ள எலும்புகள் முறிந்துவிட்டன. மருத்துவம் பார்த்தாலும் எழுந்து நிற்க வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் கூறினார்கள். கலங்கி போனோம். அப்போதான் புதிதாக திருமணமாகி இருக்கிறது. கண்ணீர் விட்டாடுதோம். மனைவியை ஆறுதல் படுத்தி அவனுக்கு ஒன்றும் ஆகாது என்று இயேசு அழைக்கிற ஜபகோபுரத்திற்கு தொடர்பு கொண்டு ஜபம் செய்தோம். கர்த்தர் கட்டாயம் அற்புதம் செய்வார் என்று சொல்லி மகனுக்காக ஜபகோபுரத்தின் ஜப வீரர்கள் ஜபம் செய்து சொன்னார்கள். என்ன ஆச்சரியம், கர்த்தர் ஜபத்தை கேட்டார். மகனுக்கு அற்புத சுகம் ஆண்டவர் கட்டளையிட்டார். எலும்புகள் சுகமடைந்தன. அவர் பரிபூர்ண சுகமடைந்து 3 மாதத்திற்குள் பரிபூர்ண சுகமடைந்து எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார். வாட் அ கிரேட் ஜாய். கர்த்தரே அந்த எலும்புகளை சரி செய்திருக்கிறார். உயிரை கொடுத்து நடக்க வைத்திருக்கிறார். இன்று மோட்டார் பைக்கில் கணவனும் மனைவியும் செல்கிறார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம், ஆண்டவர் தான் உயிரை கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். யாக்கோபின் தேவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டேன் என்று சண்டை போட்ட யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இன்று அவர் கால்களை இறுக பிடித்துக் கொள்வோம். நமக்கும் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். ஏசப்பா, யார் யார் சுகமீனமாக இருக்கிறார்களோ, எலும்பு முறிவிலே தவித்து கொண்டிருக்கிறார்களோ, எலும்பு வலியில் முட்டி தேய்ந்து விட்டது என்ற வலியில் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மீது முத ஆணைபாய்ந்த கரங்களே இப்பொழுது வையும் ஏசப்பா, வையும் ஏசப்பா, வையும் ஏசப்பா, உமது கரங்களை வைத்து அவர்களை சுகமாக்கும் ஏசப்பா. என்னோடு ஜபம் செய்கிற அத்தனை பேர் காயங்களையும் கட்டும் ஏசப்பா, காயங்களை கட்டும், முறிந்த எலும்புகளை சுகமாக்கும், செயல்படாத உறுப்புகளை உயிர் பெற செய்யும், உயிர் பெற செய்யும், மூளையெல்லாம் சுகமாக்க சுவாமி, பெராலிசிஸ் எல்லாம் சுகமாக்க சுவாமி, வலியெல்லாம் எடுத்து போடும் சுவாமி, கட்டிகளை கரைய செய்யும் ஏசப்பா, சுகமாக்க சுவாமி, சுகமாக்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது விடுதலை தார், இப்பொழுது விடுதலை தார். ஆனந்த தைலத்தை அவர் மீது ஊற்றுகிறோம் அப்பா, ஊற்றுகிறோம் மனோகரம். இப்பொழுது உங்கள் மதியீனம் எல்லாம் மறைகிறது, மூளை பிரச்சனையெல்லாம் மறைகிறது, மயக்க நிலைமை மறைகிறது. இயேசு சுகமாக்குகிறார்.
கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. எழுந்து நட்ட உங்கள் ஆரோக்கியம் அடையுங்கள். மனோகரன், கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குவதை உணர்கிறீர்கள். Get up and walk in Jesus' name. கல்யாணி, கர்த்தர் உங்களை தொடுகிறார், எல்லா இருமலையும் நீக்குகிறார். இயேசுப்பா சுகமாக்கும். சளி பிரச்சனையினால், சைனஸ் பிரச்சனையினால், மூச்சு விட முடியாமல் தவிக்கும் பிரச்சனையினால் தவிக்கும் ஒவ்வொரு வரையும் இப்பொழுது குணமாக்கு சுவாமி. லக்ஷ்மியை குணமாக்கு சுவாமி. விட்டதிலே தாரும் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தீர்த்தபதியை குணமாக்கும் இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசுகள் எல்லாம் அகலட்டும். தெளிந்த புத்தியும் தெளிந்த ஆவியும் பலமுள்ள சரீரத்தையும் தாரும் இயேசுப்பா. எழுந்து ஆரோக்கியமாய் தன் வேலைகளை செய்யட்டும் அப்பா. மனைவியை கவனிக்க முடியவில்லையே, உதவி செய்ய முடியவில்லை என்று தவிக்கும் கணவன்மாரை தொடுவதற்காக நன்றி. விடுதலை செய்வதற்காக நன்றி. ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி. ஆரோக்கியம் என்ற ஒருவருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பரீட்சை எழுதி கொண்டே இருக்கிறேன், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை, வாசல் திறக்கவில்லை என்று தவிக்கும் மக்களை தொடும், ஆசீர்வாதத்தை கொடும். இயேசுப்பா மேஷாக்கை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் ஸ்தாபிக்க வையும் அப்பா. சமாதானத்தை தார். விடுதலையோடு வாழட்டும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஜெபகோபுரத்துக்கு எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஃபோன் பண்ணுங்கள். ஜெபகோபுரத்துக்கு நேரடியாக வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய புத்தகங்கள் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. வேண்டிய புத்தகங்களை ஆன்லைன் மூலமாக நீங்கள் ட்ரூ ஃப்ரெண்ட் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். நேரிலும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களில் பெற்றுக்கொள்ளலாம். அதை படித்து விசேஷமாக இயேசு அழைக்கிறார் மேகசின் வேண்டியவர்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு மேகசின் அனுப்புவோம். அதை படித்து நீங்கள் பாக்கியம் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும். காட் பிளஸ் யூ. கோயம்புத்தூர் காருண்யா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர். உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள், குறிப்பாக குழந்தை பாக்கியம், கடன் தொல்லை, தீராத நோய், திருமணத்திற்காக காத்திருத்தல், சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள். எங்களுக்கு திருமணமாகி 19-20 வருடங்கள் ஆகிறது. எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. பெதஸ்தானம் வந்து ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்களுக்கு ஜப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து ரெண்டு பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமாக என்னை வச்சுருக்காரு. வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம். இயேசு வருவார், அவருடைய ஆணிபாய்ந்த கரங்களை வைப்பார், அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நடைபெறும் நான் July 7 ஞாயிறு மதியம் 2 கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள 9487846601 என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள், இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள். July 7 பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம்.